செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்புக்காக தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதி அபய் குஹார் தலைமையிலான அமர்வில் பட்டியலிடப்பட்டிருந்தது. நீதிபதிகளின் சில சந்தேகங்களுக்காக இந்த வழக்கு இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அபய் குஹார் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சுமார் 1000 மேற்பட்டோர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக சாட்சிகளாக உள்ள நிலையில் அவர்களுக்கு தவிர்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கை மட்டும் விசாரிக்க போகிறதா என்று அமலாக்கத் தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது பல்வேறு கேள்விகள் இன்று தினம் எழுப்பினார்கள். அதில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா வேறு நீதிமன்றத்தில் உள்ளதால் வழக்கு சற்று நேரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று இன்று காலை கோரிக்கையானது அமலாக்கத் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகள் 1000 மேற்பட்ட சாட்சியர்கள் தொடர்புடைய இந்த வழக்கில் அமலாக்கத்தை தவிர்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை மட்டும் விசாரிக்கப் போகிறதா என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் குற்றத்தை அமலாக்கத்துறை கைவிடப் போகிறதா அல்லது செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை மட்டும் அமலாக்கத்துறை சார்ந்து இருக்கப் போகிறதா என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனவே இது தொடர்பாக விளக்கம் கேட்டு தெரிவிப்பதற்காக அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை சற்று நேரத்திற்கு தள்ளி வைத்திருந்தார்கள். தற்போது இந்த சந்தேகத்திற்கு பதிலளிப்பதற்காக அமலாக்கத்துறைக்கு நேரம் வழங்கி வழக்கின் விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அன்றைய தினமும் இந்த வழக்கில் தீர்ப்பானது இருக்காது என்பது தற்போது வரை தெளிவாக தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.